ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/2/2020 விகாரி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. மாலை 6:01 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் திருவாதிரை. இரவு 11:27 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 12:30 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. பிரதோஷங்களை போக்கக்கூடிய பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தமும் ரண வேதனையும் விலகக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கற்ற கல்விக்கான தொழில் வாய்ப்புகளும் கற்ற கல்விக்கான உத்தியோகமும் அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால 1000 முறை தோல்விகள் வந்தாலும் அடுத்தடுத்த முயற்சியை தொடர்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் YN. அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவியும் அடி மனதில் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் அதிகாரங்களும் அதிகாரத்திற்கான வாய்ப்புகளும் அமையும். கடந்த காலம் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். மாணவர்களுக்கு மனம் மகிழ்ச்சியும் படிப்பில் கவனமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பர வாழ்வை விட அவமானம் தரும் பாடம் வலிமையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. அமைதியும் சிரிப்பும் அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளும் எண்ணங்களும் பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமை உள்ளவனுக்கு வாழ்க்கை அடிமை, பொறுமை இல்லாதவன் வாழ்க்கைக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் GW. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால சரிந்து போன நலிந்து போன தொழில் வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அன்போடு பேசவும் பண்போடு பழகவும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்ப சுவாமி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எம்
ஐ. சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கி எட்டா கனி கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளவங்க உறுதியோடும் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிஸ்தையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஸ்தை எழுத்துக்கள் ஐ ஓ. கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரமில்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் அமையும். எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தடுத்த தோல்விகள் வாழ்க்கையின் ஆழத்தை உணர்த்தும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ. அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள். நவக்கரக கோச்சாரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்விகளை விட துரோகிகளால் தான் பாதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களே அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவ கருப்பராயர். அதிஷ்டையன் மூன்று, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. மன ஊக்கம் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று ஞானகாரகன் கேது பகவானோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகளும் தெளிவான உறுதியோடு செயல்படக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் வெற்றி பெற நட்பு தேவை, வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற எதிர்ப்பு தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குமர கணபதி. அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். தலைமை பதவியில் விருப்பம் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கு மூலமாகவே சொல் வாக்கு பெறக்கூடிய அற்புதமான நாள்.
ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அமையும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். நெறிதவராத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் அமையும். தொழில் மற்றும் வியாபார ரீதியில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய மன வேறுபாடுகளும் கருத்து வேறுபாடுகளும் விலகும். கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு சுமூகமான பிரிவு ஏற்படும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கற்றுக்கொண்டால்தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வசதி வாய்ப்பு மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிரச்சனைகளுக்கான அர்ஜனை செய்வதோடு பிரபல்யத்துக்கான முயற்சியும் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஜே. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மகர லக்னத்திற்கான சிறப்புகளை பார்க்கலாம். பொதுவாகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகர லக்னத்திற்கு நிகர லக்னம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் எதிர்பாராத வகையில் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு மகர லக்னத்துக்கான சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும். தொழில் ரீதியான வகையில் உள்ளூர் அல்லது வெளி மாநிலம் அப்படிங்கிறத விட வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு மகர லக்னத்துக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். மகர லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சின்ன வயசில் பிடிவாதமும் அதே சமயத்தில் நல்ல விஷயங்களுக்கான எண்ணங்களும் அதிகரிக்கும். பொதுவாகவே மகர லக்னத்தில் பிறந்தவங்க தகரத்தை விற்றால் கூட தங்கத்தை விற்கிற அளவுக்கு வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழில் சாதுரியம் வாய்ப்பேச்சில் வந்து ஒரு நல்ல வசிய சக்தி ஏற்படக்கூடிய அமைப்பும் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். சின்ன வயசில் கல்வி கற்கக்கூடிய பருவத்தில் கல்வி மீது ஈடுபாடு அப்படிங்கிறத விட கலைகள் மீதும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மீதும் ஆர்வம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஈடுபாடு காட்டுதல் அப்படிங்கிறத விட ஏன் எதற்கு என்ற கேள்வி குறியோடு சிந்தனைகளை ஆழப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மகர லக்னத்திற்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்க சொல்றது பெத்தவங்க சொல்றது அப்படிங்கிறத விட மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் அனுசரித்து அல்லது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகவே இருக்கும். மகர லக்னத்தில் பிறந்தவங்க விளையாட்டுத் துறையிலும் கலைத்துறையிலும் அதிகபட்ச ஈடுபாடு இருக்கும். விளையாட்டுத் துறையில் மகர லக்னத்தில் பிறந்தவங்க இருந்தாங்கன்னு வைங்களே, அவங்கள வந்து ஜெயிச்சு வர்றது அவ்வளவு சுலபமாக இருக்காது. எந்த ஒரு விளையாட்டுத் துறையிலும் எந்த ஒரு போட்டியிலும் மகர லக்னத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அதிகபட்சமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அதே சமயம் வெளிநாட்டு பயணங்கள் மீது சின்ன வயசிலிருந்தே ஈர்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய 27 மற்றும் 33 39 தேதிகளில் தேவையில்லாத சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த வயதுகளில் மகர லக்னத்தை சேர்ந்தவங்க ஓரளவு கவனமாக இருந்துக்கிறது அல்லது தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே மகர லக்னத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். மற்றவங்களுக்கு முன்னாடியும் பெத்தவங்களுக்கு முன்னாடியும் பெருவாரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மகர லக்னத்துக்கான ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும்.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.